ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது ஜோசாமையல். ஜோசாமையலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஷவர்மா பேஸ். ஷவர்மா பேஸ் வந்து கடைகளில் எப்படி அரேபியன் ஷவர்மா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி உள்ள பேஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி பண்ணிவிட்டு லைட்டாக இந்த மாதிரி தீயில் வந்து டோஸ்ட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே நம்ம சிக்கனோ மயோனைஸ் அந்த மாதிரிலாம் வெஜிடபிள்ஸ்லாம் வச்சு ஷவர்மா வந்து ரெடி பண்ணிக்கலாம். வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட், அதை வந்து வெது வெதுப்பான கொஞ்சம் சுடுதண்ணி ஊற்றிட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் சுகர் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஆக்டிவேட் பண்ண வைக்கணும். நான் வந்து ஒரு 1/4 கிலோ அளவுக்கு மைதா எடுத்திருக்கேன், கிட்டத்தட்ட 2 கப் அளவுக்கு வரும். அதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஆக்டிவேட் ஆன ஈஸ்ட் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஆக்டிவேட் ஆகிடுச்சு நல்லா. இப்போ இதை சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இதுக்கு வந்து பிரெட்டு மாதிரி ரொம்ப போட்டு கஷ்டப்பட வேண்டாம், சும்மா ஈஸியாக பிசைஞ்சிட்டு அப்படி வச்சிடலாம். தேவைப்பட்டால் தண்ணி சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி தான் கைகளை ஒட்டுற மாதிரி இருக்கும், அப்புறம் நம்ம வந்து பிசைய பிசைய சரியாயிடும். இப்போ வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இந்த அளவுக்கு பிசைஞ்சதுக்கு அப்புறம் அப்படி லைட்டாக எண்ணெய் தடவிட்டு ஒரு 1 ஹவர் அப்படி விட்டுடுங்க. ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்தோன்னா நல்லா டபுள் சைஸாக நல்லா உப்பி வந்துருக்கும். இப்போ இதை நல்லா லைட்டாக அழுத்தி விட்டுக்கலாம், பிசைஞ்சிக்கலாம். இதை வந்து நம்ம ஷவர்மா பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா பீஸா பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இதோட பேஸ் இது நிறையா பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். நான் வந்து இதுக்கு 2 தோசைக்கல் எடுத்திருக்கேன். 2 தோசை, 1 தோசைக்கல் கீழே வச்சுட்டு அதுக்கு மேலே இன்னொரு தோசைக்கல்லை வச்சு நான் வந்து இப்போ ஃபஸ்ட்டு உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். அப்படி இல்லைனா ஒரு கடாயில் கொஞ்சம் உப்போ இல்லை வெறும் கடாயில் ஒரு ஸ்டாண்டு வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு பிளேட்டில் நீங்கள் இந்த மாதிரி பேக் பண்ணி எடுத்துக்கலாம். தோசைக்கல்னால் உங்களுக்கு எல்லாேருக்கும் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறக்காக தான் இதில் செஞ்சு காமிச்சிருக்கேன். ரொம்ப தின்னாக திரட்டிடக்கூடாது, சப்பாத்தி போல் நல்லா கொஞ்சம் திக்காகவே திரட்டிட்டு ஃபோர்க்கு வச்சு இந்த மாதிரி குத்திக்கோங்க. அப்படி தான் இல்லைன்னா நல்லா உப்பி வந்துடும். கடைகளில் கிடைக்கிற மாதிரினா இது உப்பக்கூடாது, இப்படி தான் இருக்கணும். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் இதை நம்ம தோசைக்கல்ல போட்டு போட்டு எடுத்துக்கலாம். கருகிடக்கூடாது, ரெண்டு பக்கமும் ஒரு 2 நிமிஷம் நம்ம வந்து பிரட்டி விட்டு எடுத்தோன்னா நல்லா ஒயிட்டாகவே இருக்கும், அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும். இதுதான் பீஸாவோட பேஸ். கடையில் ரொம்ப காஸ்ட்லி, ஒன்றே வந்து 30-40 ரூபா இருக்கும். நம்ம வீட்டிலே 1/4 கிலோ மாவில் எனக்கு வந்து 6 பீஸ் வந்துச்சு. அவனில் வச்சிங்க அப்படின்னா 190 டிகிரியில் வந்து 5 மினிட்ஸ் வந்து பேக் பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வெந்து வந்திருக்குன்னு. இதில் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி தோசைக்கல்லையும் போட்டு எடுத்துக்கலாம். எல்லாருக்கும் இது பண்ண முடியும், அதனால தான் தோசைக்கல்ல போட்டு காமிச்சிருக்கேன். இது வந்து அவனில் லைட்டாக ஒரு ட்ரேயில் வந்து லைட்டாக மைதா டஸ்ட் பண்ணிவிட்டு என்னெல்லாம் தடவ தேவையில்லை 190 டிகிரியில் 5 மினிட்ஸ் வச்சு எடுக்கணும். ப்ரீஹீட் பண்ண அவனில் வச்சுருக்கேன். 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான அரேபியன் ஸ்டைல் பிரெட் கிடச்சிடும், ஷவர்மா பிரெட். இப்படி தான் நம்ம கடையில் ஷவர்மா பிரெட் இருக்கோ, சப்பாத்தி மாதிரிலாம் இருக்காது. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி தான், ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம். இன்றைக்கி வந்து நான் பேஸ் எப்படி பண்ணணும்னு பார்த்துருக்கேன். இது லைட்டாக இந்த மாதிரி தீயில் டோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஷவர்மா இதில் வந்து வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா பீஸா கூட பேக் பண்ணிக்கலாம் இதில். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஜோ சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.